வணக்கம் மீண்டும் பத்திரிகையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று புதன்கிழமையாக இருக்கிறது. இன்றைய தினம் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்றைய தினமும் பல முக்கியமான செய்திகளை பத்திரிகைகள் மூலமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்கள், அதிலே சில திருத்தங்களோடு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஊடகங்களை கட்டுப்படுத்துகின்ற சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு அதே போல நேற்றைய தினங்களிலே பெறுமதி சேர் வரி சட்டம் என்கின்ற ஒரு சட்டமூலங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 மேலதிக வாக்குகளால் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல வங்கி திருத்த சட்டமூலம் என்கின்ற ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்படுவது தொடர்பான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அங்கே உரையாற்ற வேண்டியவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தராத காரணங்கள், அதே போல அதிகளவானவர்கள் சபையில் இல்லாத காரணங்கள் போன்றவற்றால் அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படவில்லை. இருப்பினும் இந்த வங்கி திருத்த சட்டம் மூலமும் வங்கிகளுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. 3/2 பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு மக்களுக்கு இலகுவான காரியங்களையும் பயன் தரக்கூடிய சட்ட மூலங்களையும் நிறைவேற்றுவதற்கு பதிலாக அரசு தமக்கு ஏதுவான சட்டங்களை நிறைவேற்றுவது என்கின்ற அந்த விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. இது உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் பேசப்படுகிறது. அவற்றை நாங்கள் பத்திரிகைக்குள்ளே சென்று பார்க்கலாம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டு முருகன் பயஸ் ஜெயக்குமார் இன்று இலங்கை வந்தடைவர் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை தாண்டி இவர்களுடைய பயணம் இன்று அமையப்போகிறது. நீண்ட காலத்துக்கு பின்னர் அவர்கள் தாயகத்துக்கு திரும்புகிறார்கள். கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு அதிகமான காலம் கடந்து அவர்களுடைய தாயகம் நோக்கிய பயணம் இன்று வெற்றிகரமாக அமையப்போகிறது என்கின்ற விடயம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்ட முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இன்று இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்ட 7 பேரும் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நீதிமன்றத்திலே அவர்கள் தத்துணிவினுடைய அடிப்படையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் எனவும், அவர்களின் இந்தியாவைச் சேர்ந்த மூவரும் தங்களின் குடும்பத்தினருடன் இணைக்கப்பட்டிருக்கிற நிலையிலே இலங்கையைச் சேர்ந்தவர்களான சாந்தன், முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய நால்வரும் சிறையில் இருந்து சிறப்பு முகாமுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். அவ்வாறு சிறப்பு முகாமுக்கு மாற்றப்பட்ட பின்னர் தன்னுடைய மன உறுதியிலே சற்று தலைத்தவராக பின்னர் நோய்வாய்ப்பட்டு சாந்தன் அவர்கள் உயிரிழந்திருந்தார். பின்னர் மிகுதி 3 பேரும் கடவுச்சீட்டு இல்லாமை காரணங்களால் அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற முடியாத நிலைமையில் இருந்தார்கள். அதிலே ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு தஞ்சம் கோர முயற்சி செய்திருந்த அவர்கள் இப்பொழுது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய இந்த பயணமானது பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்பதும், தொடர்ந்து இவர்கள் சுதந்திரமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதுமே பலருடைய அவாவாகவும் இருக்கிறது. இந்த நேரத்திலே போலீசாருக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தெல்லிப்பள்ளி போலீசாருக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இல்ல மெய்வல்லுநர் போட்டி நிகழ்வின் போது இல்லம் அலங்கரிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது விசாரணை மேற்கொள்ளப்பட்ட விடயமும், அதன் பின்னர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட விடயங்களும் தொடர்பாகவே இந்த முறைப்பாடு மனித உரிமை ஆணைக்குழுவிலே செய்யப்பட்டிருக்கிறது. இதனை குறிப்பாக ஆசிரியர்கள் சங்கமும் இணைந்து இந்த முறைப்பாட்டினை செய்திருக்கிறார்கள். மேலும் பல செய்திகளிலே குடாநாட்டு போக்குவரத்து இனி கழுகு பார்வைக்குள்ளே பிரதி பொலிஸ்மா அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. யாப்பாணம் குடாநாட்டிலே இன்று முதல் போக்குவரத்து நடைமுறைகள் இறுக்கமாக கண்காணிக்கப்படும். அதற்குரிய சிறப்பு செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாப்பாணம் குடாநாட்டு போக்குவரத்தை சீர் செய்வது தொடர்பிலே பல்வேறு செயல் திட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு இன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும், யாழ்ப்பாணத்திலே தலைக்கவசம் இல்லாமல் வாகனங்கள் செலுத்துபவர்கள் கைபேசிகள் மற்றும் அலைபேசிகளை கதைத்தபடி சாரியத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், பாதுசாரி கடவைகள் இருக்கத்தக்கதாக அதற்கு அருகாக கடக்கக்கூடியவர்கள், போக்குவரத்து ஒழுங்குமுறைகளிலே ஈடுபடுபவர்கள் இன்று முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு அருகாகவும் நெரிசல் மிகுந்த இடங்களிலும் கூடுதலான போலீசார் களமிறங்கப்பட்டு வீதி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்று முதல் பலப்படுத்தப்படும் எனவும், கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு திட்டத்தை இந்த வருடமும் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இவை சரியான முறையிலே நடைமுறைக்கு வரும் பட்சத்திலே அனைவரும் பயன்பெறுவார்கள் என்கின்ற ரீதியிலும் கருத்துக்கள் பதிவாகிறது. முச்சந்திமுனையிலே கருத்து அமைய பெற்றிருக்கிறது. புது விளக்குமாறு புழுதி பறக்க கூட்டின மாதிரி இல்லாமல் போலீஸ்காரர்கள் இந்த கண்காணிப்பை தொடர்ந்தும் காட்டுவினுமோன முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே இந்தியா சார்ந்த செய்திகள், குறிப்பாக அண்ணாமலைக்கு தேர்தல் காய்ச்சல் என்கின்ற ஒரு விடயத்தை யாழ் மீனவர்கள் தங்களுடைய கருத்திலே காரசரமாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலே பாஜக கட்சியின் தமிழ்நாட்டு மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலைக்கு தேர்தல் காய்ச்சல் வந்துவிட்ட நிலையில் கட்சி தீவு தொடர்பிலே பெதற்ற ஆரம்பித்து விட்டார் என அங்கே யாழ் மீனவர்கள் சாடியிருக்கிறார்கள். இதே நேரத்திலே கச்சதீவை மீட்போம் என அண்ணாமலை ஆவசம் என்கின்ற செய்தியும் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டு செய்திகளும் அருகே அருகே தரப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் இது அமைந்திருக்கிறது. கச்சதீவு விவகாரத்தை நாங்கள் இப்போதுதான் தீவிரப்படுத்தியுள்ளோம். தமிழக பாஜகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு கச்சதீவு எமக்கு வேண்டும் என்பதே என அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் சர்வதேச விசாரணை என்கின்ற தலைப்பின் கீழ் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே விசாரணை நடத்துவதற்காக தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகார அங்கத்தவர்களை உள்ளடக்கிய விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நான் வெற்றி பெற்று 2 மாத காலத்துக்குள் இதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே நேற்று முன்தினம் கேட்ட கேள்விக்கு இன்னமும் பதில் கிடைக்காத காரணத்தாலும், இந்த விடயம் தொடர்பிலே அரசு நீதி வழங்காத காரணத்தாலும், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்களை தேடி அறிவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதன் பிரகாரம் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு 2 மாதங்களுக்குள்ளே 1948 17 இலக்க விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் 7 முதல் 9 தேசிய சர்வதேச அங்கத்தவர்களை கொண்ட ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்படும் எனவும், இதன் மூலம் கடந்த கால மற்றும் தற்போதைய காலகட்டத்தின் முழுமையான பாதுகாப்பு வேலை திட்டம் குறித்து ஆய்வு செய்து எந்த ஒரு நிறுவனத்திலும் எந்த ஒரு நபரிடமும் எந்தவித தடையுமின்றி வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள இவ்விசாரணை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்படும் எனவும், ஆணைக்குழுவை நிறுவிய 6 வாரங்களுக்குள்ளே அதனுடன் இணைந்து பணியாற்ற ஸ்கொட்லாந்து FBI உள்ளிட்ட வெளிநாட்டு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு சேவைகள், தேசிய புலனாய்வுத்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்புகளை கொண்ட நிரந்தர விசாரணை அலுவலகம் நிறுவப்பட்டு அந்த விசாரணைகள் நடாத்தப்படும் என்கின்ற விடயங்களையும் அவர் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார். இதே போல உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோருவோம், அதே நேரத்திலே அதற்கான நிதியை பெற்றுக் கொடுப்போம் என சொல்லி தேர்தலிலே வெற்றி பெற்று பின்னர் அது தொடர்பான விடயங்களிலே மந்த கதியில் இருக்கக்கூடிய அரசையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இதே நேரத்திலே கிணற்றில் இருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. வவுனியா செட்டிகுளம் பிரிவு போலீஸ் பிரிவு பட்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே இவ்வாறு கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறையினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே உள்ள பல மருத்துவமனைகளிலே தாதியர்களும் துணை மருத்துவ பணியாளர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இதனிடத்திலே உட்பக்கத்திலே உண்மைகளை மறைக்கவே வெளிவருகின்றன புத்தகங்கள் கருணா தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலே அசாத் மௌலானா சிறந்த ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளார். இந்த நிலையில் முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைப்பதற்காக எழுதப்பட்ட புத்தகமாகவே பிள்ளையானால் வெளியிடப்பட்ட புத்தகம் பார்க்கப்படுவதாக திரு கருணா அவர்களுடைய கருணா என்று அழைக்கப்படக்கூடிய அரசோடு இணைந்து இன்று செயலாற்றக்கூடிய அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வலமுறை பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட முருகன் பயஸ் ஜெயக்குமார் இன்று தாயகம் திரும்புகிறார்கள் என்கின்ற செய்தி இன்றைய வலமுறை பத்திரிகையிலும் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு
சென்னை விமான நிலையத்திலிருந்து அழைத்து வரப்படும் இவர்கள் காலை 11:30 மணிக்கு கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலே வந்து இறங்குவது இவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்கின்ற விடயங்களும் பேசப்படுகிறது. அதனிடத்திலே பெருமதி சேர் வரிச்சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமதி சேர் வரிச்சட்டம் மூலம் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்திலே 36 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி அதற்கு ஆதரவாக 55 வாக்குகளும் எதிராக 19 வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. இதே சாதாரணமான சில சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படுகின்ற போது அதிகளவான வாக்குகள் இடம்பெற்றிருந்த விடயங்களும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாக்களிப்பில் பங்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கையும் இவ்வாறான அதாவது பெருமதி சேர் வரி சட்டமூலத்திலே குறைந்த அளவாகவே பார்க்க முடிகிறது. பொருளாதாரம் மீண்டாலும் வறுமை உயர்வாகவே உள்ளதாக உலக வங்கியினுடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முக்கிய செய்தியாகப்படுகிறது. குறிப்பாக இலங்கையின் பொருளாதாரம் மீண்டாலும் வறுமை நிலைமை உயர்வாகவே காணப்படுகிறது என உலக வங்கியினுடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். அதனிடத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தி எங்களுடைய பிரதேச மக்கள் பயன்பெறக்கூடிய செய்தியாக அமைந்திருப்பது சதோசாவில் பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு 9 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு லங்கா சதோசா நிறுவனம் தீர்மானித்துள்ளதாகவும் அதன்படி பெரிய வெங்காயம் 1 கிலோகிராமினுடைய விலை 55 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 495 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சிறிய வெங்காயம் 1 கிலோகிராமினுடைய விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 290 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 1 கிலோகிராம் கடலையினுடைய விலை 16 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் உருளைக்கிழங்கினுடைய விலை 15 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுடைய புதிய விலையாக 494 ரூபா மற்றும் 195 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1 கிலோகிராம் கடலையினுடைய விலை புதிய விலை 494 ரூபா, அதே போல உருளைக்கிழங்கினுடைய விலை 195 ரூபாவாக தரப்பட்டிருக்கிறது. இதேவேளை பால்மாவினுடைய அதாவது 400 கிராம் பால்மா பேக்கெட்டினுடைய விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 925 ரூபா புதிய விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கோதுமை மாவு 1 கிலோகிராமின் விலை 8 ரூபாவால் குறைக்கப்பட்டு 192 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல முட்டை ஒன்று 43 ரூபாவுக்கு விற்பனை செய்து வரப்படக்கூடிய இன்றைய நிலையிலே 36 ரூபாவுக்கு இனிமேல் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வெள்ளை அரிசி 1 கிலோகிராம் 3 ரூபாவால் குறைக்கப்பட்டு 192 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது. அதே போல சோயா மீட்டினுடைய புதிய விலை 593 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விலைவாசி அதிகரிப்பான காலப்பகுதிகளிலே மக்கள் இந்த விலைகளினுடைய குறைப்புகளை அவதானித்து இந்த விலை குறைப்போடு பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு முயற்சிக்கலாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே கிளிநொச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஒன்று, உணவிலே விஷம் கலக்கப்பட்டதோடு முக்கிய ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உறவுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பகை காரணமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் ஏனைய பத்திரிகை செய்திகளின் போதும் பார்த்துக் கொள்ள முடியும். ஏனைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்பட்ட செய்திகளாக அவை அமைந்திருக்கின்றன. எனவே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி, திருச்சி சிறப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த முருகன் பயஸ் ஜெயக்குமார் இன்று கொழும்பு வருகிறார்கள். அவர்களோடு சட்டத்தரணி புகழேந்தியும் உடன் வருகிறார் என்கின்ற செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கூலி படியாக செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த வாரம் அதிகளவாக பேசப்பட்ட விடயமாக இந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போருக்கு இரண்டு தரப்பினர்களுக்கும் இலங்கையில் இருந்து ஓய்வு பெற்ற முப்படையினரும் அங்கே சென்று பணியாற்றுகிறார்கள் கூலிப்படைகளாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூலிப்படைகளாக செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தலாக அது அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கையினுடைய வறுமை மட்டம் உயர்நிலையில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டிலே 2024 இலங்கையினுடைய பொருளாதாரம் 2.2% அங்கே ஸ்திரத்தன்மையான அறிகுறிகளை காட்டுகின்ற போதிலும் 2022 கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து இன்னமும் அது சரியான நிலைமைக்கு திரும்பவில்லை என்கின்ற விடயங்கள் சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே போல கார்த்திகை பூ இல்ல அலங்கரிப்பு விவகாரம் தெல்லிப்பள்ளி போலீசாருக்கு எதிராக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள்
ஏற்கனவே நாங்கள் பேசி இருக்கிறோம். திருவோணமலையிலே இந்தியாவுக்கு நிலங்கள் கப்பல் துறை வரை பறை போகிறது என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. திருவோணமலை நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுர சந்தியிலே மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நேற்று முற்பகல் 11 மணி முதல் 4 மணி வரை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இதே நேரத்திலே இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே பிரதேசத்தை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. கச்சதீபு விவகாரம் எதுவும் தெரியாது என்கிறது அரசு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கச்சதீபு விவகாரம் தொடர்பிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள கருத்து தொடர்பாக அரசாங்கத்துக்குள்ளே எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி சபை நடவடிக்கை 3 மணி நேரம் நிறுத்தம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சபை நடவடிக்கைகள் நண்பகல் 1 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையான 3 மணித்தியாலங்கள் இடைநிறுத்தப்பட்டதால் தமது சிறப்புரிமை மீறப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியதால் சபையிலே கடும் தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கச்சதீபு ஒப்பந்தத்திலே இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்ற நினைத்தால் இலங்கை இந்திய உறவிலே பெரும் பாதிப்பு ஏற்படும் என முன்னாள் இந்திய ராஜாங்க ராஜதந்திரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. கச்சதீபு ஒப்பந்தத்திலே இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்ற நினைத்தால் அது பாரிய எதிர்வு விளைவுகளை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்தியா அது சார்ந்து எண்ணுகின்ற போதிலே இலங்கை அது சார்ந்து எந்த விதமான அச்சமும் இன்றி சில நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. 13வது திருத்தத்துக்கு இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய அந்த திருத்தத்துக்கு இலங்கை எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை என்கின்ற விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் சஜித் மற்றும் அனுரவுக்கு இடையிலே விவாதங்கள் இடம்பெறக்கூடியதான விடயங்கள் தொடர்பான செய்திகள் தரப்படுகிறது. பகிரங்க விவாதத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளிலே ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. திருச்சி முகாமில் இருந்து விடுதலை செய்யப்படுகின்ற முருகன் பயஸ் ஜெயக்குமார் இன்று தாயகம் வருகிறார்கள். பலாலி ஊடாக திரும்ப அனுமதி மறுப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொருளாதாரம் வலு வறுமை அதிகரிப்பு இலங்கை குறித்து உலக வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அனுரவுடன் விவாதத்துக்கு வருக சஜித் பிரேமதாசாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி இந்த அழைப்பை விடுத்திருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இன்று முதல் வெப்பநிலை மிக உச்சத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெப்பநிலையத்திலே வெளியில் நடமாடுவதை குறைக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகளவான நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளும்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே உறுப்பினர் இன்றி ஒத்திவைக்கப்பட்ட பாராளுமன்றம் தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. கல்முனை பிரதேச செயலக பிரச்சினைக்கு முஸ்லிம் அரசியல்வாதிகள் காரணம் அல்லர், தமிழ் தரப்புகளை சாடுகிறது முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக அதிகளவில் இருக்கிறது. எனவே இன்றைய செய்திகளை இத்தோடு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். விடைபெறுகின்றோம். நன்றி.